அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தமிழ் ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் நான் என்ன விஷயம் பேச போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டு பாடி கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற முடியுமா முடியும் என்பதை காட்டி சாதனை படைத்தது மட்டும் இல்லாமல் கின்னஸ் புத்தகத்திலும் இடம்பெற்ற சுசேதா அவங்களை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே பாட்டு பாட ஆசை இருக்குங்க கண்டிப்பாக இருக்கும் நம்ம எல்லாமே ரெண்டு மொழிகளில் பாடுவதுவே ரொம்பவே கஷ்டம் இதில் நூற்றி இருபத்தி ரெண்டு மொழிகளில் பாடி கிண்ண சாதனை புத்தகத்தில் இடம்பெற்று இருக்காங்க சுசேதா சதீஷ் சுசேதா சதீஷ் அப்படிங்கிறவங்க கேரளா மாநிலத்தை சேர்ந்தவங்க இவங்க பெற்றோர் சதீஷ் மற்றும் சுமித்ரா கேரளத்தில் கண்ணூரை சேர்ந்தவர்கள் தான் இந்த குடும்பம் இவங்க ஃபேமிலி கடந்த சில ஆண்டுகளாக துபாயில் வாழ்ந்து வருகின்றனர் துபாயில் இருக்கிற இந்திய பள்ளியில் சுசேதா சதீஷ் படிக்கிறாங்க நமக்கு அவங்களுக்கு வயது பதினாறு தான் குழந்தையில இருந்தே இந்துஸ்தானி கர்நாடகா இசையில் ஆர்வமுடைய சுசேதா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு துபாயில் உள்ள இந்திய கலையரங்கில் இடைவிடாது ஆறு மணி நேரத்திற்கு மேல் நூத்தி ரெண்டு மொழிகளில் பாடி சாதனை படைத்தார் இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கடந்த ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி இந்திய தூதரக கலையரங்கில் நூத்தி இருபத்தி இரண்டு மொழிகளில் பாடியிருக்காங்க இது உலக சாதனை புத்தகமான கிண்ணசிலும் பெற்றது இது சம்பந்தமா சுசேதா சதீஷ் கூறுகையில் இளம் வயதில் இருந்தே எந்த மொழியில் பாடலாக இருந்தாலும் அதை கேட்டதும் மனப்பாடம் செய்து அதை சுலபமாக பாடுவேன் இதனால் சாதாரணமாக பாடும் திறமை பெற்றேன் தற்போது மலையாளம் தமிழ் ஜெர்மனி ஜப்பான் உட்பட மொழிகளில் பாட முடியும் என்கிறார் சுசேதா தற்போது சாதனை முயற்சியாக இருபத்தி ஒன்பது இந்திய மொழிகள் உட்பட நூத்தி இருபது மொழிகளில் ஏழு மணி இருபது நிமிடம் நேரம் தொடர்ந்து பாடி உலக சாதனை படைத்துள்ளேன் ஜெர்மனி மொழியில் பாடுவது சற்று கடினமாக இருந்தது எனினும் தொடர்ந்து முயற்சி செய்து சிறப்பாக பாடி பாராட்டுகளை பெற்றேன் என்றார் இந்த மாணவி குயில் சுசேதா சதீஷ் உலக குழந்தை மேதை உட்பட ஏராளமான விருதுகளை பெற்றுள்ளார் என்பது பெருமைக்குரிய விஷயம் சுசேதா சதீஷ் மென்மேலும் சாதிக்க எங்களது தமிழணி ரிப்போர்ட் சார்பாக வாழ்த்துகிறோம்